ஃப்ரிட்ஜ் டூர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சாம்சங். அதில் வந்து ஆதிரி உமையால் ஸ்டார் என்னென்னமோ ஒட்ட வச்சுருந்து எல்லாம் பிச்சு எடுத்துட்டப்போ, இதுக்கு மேலே என்ன வச்சுருக்குறேன்னா ஒரு ட்ரேயில் எல்லா எண்ணெயும் வச்சுருக்குறேன். கடுகு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் விளக்கெண்ணெய், அப்புறம் காஃப் சிரப் பாக்கு நூல் ஊசிட்டப்பெல்லாம் மேலே வச்சுருக்குறோம். இனி வந்து உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரீசரில் நாங்கள் எப்போவுமே ஐஸ் இதெல்லாம் எதுவுமே வாங்கி வைக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. அதனால் ஃப்ரீசர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ரெண்டாவது டோரில் பார்த்திங்கன்னா இது வந்து ஏலக்காய், முட்டை நாலு இருக்குது. இது வந்து நவதானியம், பூச்சி பிடிச்சிருந்து இதில் வச்சுருக்குறோம் நாலு முட்டை. இது வந்து லெமன் கட் பண்ணாது வச்சுருக்குறோம். இது வந்து கடல மாவில் பால் ஊற்றி புளிஞ்சு முகத்துக்கு தேய்க்கிறக்கா, குளிக்கும்போது தேய்க்கிறக்கா இது வச்சுருக்குறேன். இது வந்து என்ன பொடியோ அவங்க வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல, அது விகாச கேட்கணும். இதில் இது என்ன பொடி, குட்டி பொடியாக இருக்குது, என்னன்னு தெரியலையே, இது பேர் கருஞ்சீரக பொடின்னு நினைக்கிறேன். கருஞ்சீரக பொடி மூட முடியல, மூடியாச்சு. இது வந்து எள்ளு, அப்புறம் கசகசா, வெத்தலை பாக்கு போடுறதுக்கு சுண்ணாம்பு டப்பா, இதுதான் அதில் இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து ஹெர்பல் டீ, இது வந்து ஹெர்பல் டீ வந்து இது கர்நாடகாவிலிருந்து இந்துவோட ஃப்ரெண்டு பிரீத்தி அனுப்புனது, இது உள்ளே வச்சுருக்குறோம். இது கஸ்டர்ட் பவுடர், என்னடா இது பேப்பரில், இது வந்து மனோரஞ்சித பூ வச்சுருக்குறேன் சாமிக்கு. இது சோயா சாஸ், இதுக்குள்ளே என்ன வச்சுருக்குறேன்னா பாருங்கள், இஞ்சி, வெத்தலை, பச்சை மிளகாய், பாவக்காய். பாவக்காய் பழுக்காமல், பச்சை மிளகாயும் பாவக்காய் பழுக்காமல் இருக்கிறக்காக இப்படி போட்டு வச்சுருக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து திராட்சை பாயசத்துக்கு போடுறது, இது பச்சை மாவு, இது முந்திரி, இது குறைஞ்சிட்டே வருது, அப்புறம் பாதாம். இந்த மாதிரியெல்லாம் வருஷ சாமானம் வாங்குறது இல்லை, ஒரு ஒரு கிலோ வாங்குகிறோம். அதுலேயுமே அரை கிலோ கடலைப்பருப்பு பூச்சி வந்துடும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது கம்பு மாவு, இது உளுந்து மாவு, இது தூதுவளை பொடி, இது கோதுமை குருணை, இது கஸ்தூரி மேக்கி, ஜாதிக்காய் பொடி, இது வந்து உளுந்து வடகம், இதுவும் வந்து உளுந்து மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப், மைதா மாவு, இதெல்லாம் அந்த பாக்ஸில் ஓட்டு வச்சுருக்கோம். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு
வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி சாப்பாட்டுக்கு செஞ்ச மீதி புளிக்காய்ச்சல், இதில் வந்து பால் இருக்கிற ஆடை எடுத்து வச்சுருக்குறேன். அப்பப்போ வெண்ணெய் எடுத்து நெய் செய்யிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிளக்கார அரிசி போட்டு அரைச்ச இட்லி தோசை மாவு. இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இப்படி உருவி போட்டு வச்சுட்டா ஒரு மாதத்து வரைக்கும் நல்லா இருக்குது. சரிங்களா, அடுத்தது வந்து காய் என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் பீட்ரூட்டு, இது வெண்டைக்காய், இது அரசாணிக்காய். இதில் பார்த்தீங்கன்னா ஆதிரி உமையால் தோட்டத்திலிருந்து கொண்டு வந்த கொத்தமல்லி இலை இருக்குது. இதில் வந்து நாலு முள்ளங்கி வச்சுருக்கேன். இவ்வளோலாம் தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது. அவ்வளோதாங்க, வேறு மறுபடியும் ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இப்போ வாங்கலை. ஒரே மழைக்காலமாக இருக்கிறதுனால அவ்வளோதான். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்டார் என்னென்னமோ மிருகமெல்லாம் ஒட்டி விட்டுருந்தா, இப்போ போன வாரத்தில் இதெல்லாம் பிச்சு எடுத்துட்டான். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா கமலியே அவங்க அம்மா அப்பா கடைக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஒரே அழுக, இப்போ மங்கி எடுத்து லைனாக வச்சு விளையாடிட்டுருக்குறான். சே, சூப்பராக வச்சாச்சு. குரங்கில் சுற்றி ஒரு காம்பவுண்டு கட்டி அதுக்கு மேலே குதிரையை வச்சு மூடி வச்சாச்சு. சே, சூப்பர். வீட்டில் கம்பளி கட்டின வீட்டை பாருங்கள், கோட்டை சுவர் மாதிரி இருக்குது.